நமஸ்காரம் பாட்டி இந்த வாரம் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் இந்த வர புதன்கிழமை 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஸ்ரீராம நவமி அதாவது வந்து ஸ்ரீராமரோட பர்த்டே எஸ் ராமாயணம்ன்றது எல்லாருக்கும் எல்லாரும் சொல்றதே தான் நான் இன்னைக்கு ராமரை பத்தி சில அட்மைரபிள் குவாலிட்டிஸ் பத்தி உங்க ரெண்டு பேருக்கு சொல்லலாம்னு இருக்கேன்ப்பா ராகவ் ராமருடைய அப்பா யார் தெரியுமா எனக்கு தெரியுமே தசரதர் தான் வெரி குட் தசரத மகாராஜா ராமருடைய அம்மா யாரு கௌசல்யா வெரி குட் தசரதருக்கும் கௌசல்யா தேவிக்கும் பிறந்தவர் தான் ராமர் ராமருடைய பிரதர்ஸ் யாரா தெரியுமா லக்ஷ்மணர் வெரி குட் பரதர் சத்ருக்னர் வெரி குட் லக்ஷ்மணருடைய அம்மா யாரு சுமித்ரை வெரி குட் அதே மாதிரி பரதர் சத்ருக்னுடைய அம்மா யாரு கைகேயி வெரி குட் சோ இப்படியே இருந்துக்கும் பொழுது என்ன அது கைகேயி என்ன பண்றா தசரத மகாராஜா கிட்ட வந்து என்னுடைய பையன் பரதன் தான் நாட ஆளணும்னும் பொழுது ரொம்ப அப்செட் ஆயிடுற தசரதர் அப்ப நான் எப்படி எல்டஸ்ட் சன் தானே ராமர் அவர்தானே ஆளணும்னா இல்ல ராமர் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போறோம் என்னுடைய பையன் பரதன் தான் நாட்டு ஆளணும்னும் பொழுது இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது அப்போ ராமர் கிட்ட வந்து கேக்குறே அப்பா ஏன்பா இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னும் பொழுது இல்லப்பா என்ன இல்ல சொல்லு பரவாயில்லப்பா ஐ வாண்ட் டு பீ ஒபீடியன்ட் டு யூ இல்ல இந்த மாதிரி கைகேயி சொல்ற உன் சித்தி சொல்றா நீ வந்து காட்டுக்கு போகணுமா அதனால என்னப்பா நான் வந்து அப்பா பித்ருவாக்கா பரிபாலனும் தட் இஸ் அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்கறதுதான் ஒரு மகனுடைய கடமை சித்தி சொல்ற மாதிரி நான் வந்து காட்டுக்கு போறேன் பரதனே நாட்டு ஆளணும் அப்படின்னும் போது லக்ஷ்மணர் சொல்றேன் ராமா நீ இல்லாத நாட்டுல நான் இருக்க மாட்டேன் நானும் உன்னை ஃபாலோ பண்ணி காட்டுக்கு வரேன் அப்போ பரதன் வந்து நீ வந்து நீ நாட்டு ஆளணும்னா இல்லன்னா நான் நாட்டு ஆள மாட்டேன் உன்னுடைய பாதத்தை நான் வச்சுட்டு பாதுகையை நான் பாதுகாத்து நான் இருக்கான்னா வந்து ரொம்ப ஒபீடியன்ட் சன் தசரதனுக்கு பெஸ்ட் சன்னா இருந்தார்ல அதே மாதிரி ராமர் வந்து ஏகபத்தினி விருதன் இன்னும் சொல்லப்போனா அவ அப்பா தசரத மகாராஜாக்கு மூணு மனைவிகள் இருந்தா ஆனா ராமர் வந்து அவர் ஏகபத்தினி விருதனா இருந்து அவர் ராஜாவா இருந்தா கூட ஒரே மனைவி ஒரே பானம் அதுதான் ராமனுடைய பாலிசி அது ஏக பானம் ஏக பாரியா லாயல் டு ஹிஸ் வைஃப் எஸ் ஹி இஸ் வெரி லாயல் டு ஹிஸ் வைஃப் ஃபேமிலின்னா ஒரு ஆம்பளை வந்து பையன் வந்து அப்பாவுக்கு என்ன மாதிரி இருக்கணுமோ அதுக்கு ரோல் மாடல் ராமர் அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கணுன்றதுக்கு ரோல் மாடல் ராமர் ஒக்க பாரியா ஒக்க பானம் அதுதான் ராமர் இப்போ அவருக்கு வந்து என்ன பார்த்தோம் பெஸ்ட் சன்னு பார்த்தோம் ரெண்டாவது லாயல்ட்டி பார்த்தோம் மூணாவது குவாலிட்டின்னு கைண்ட்னஸ் கைண்ட்னஸ் அவருடைய பேசிக் குவாலிட்டியாகவே இருந்தது அதாவது அவர் படகோட்டி குகன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தப்போ சரி யாரு ராமதாசன் ஆஞ்சநேயர் அவர்கிட்ட இருந்த கைண்ட்னஸும் சரி அப்பா சொல்ல வார்த்தையே கிடையாது அவ்வளோ அளவுக்கு எல்லாரோடையும் எஸ் அணில் கிட்ட கூட அவ்வளோ அழகா அது வந்து பாலம் கட்டும் பொழுது அது கூட மன்னர்ல வந்து இப்படி இப்படி இதுவாகி பிரிட்ஜு கட்டுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்போ அணில் கூட அப்படியே தடவி கொடுத்தாராம் அதனால தான் அணில் முதுகுல கூட மூணு கோடு இருக்குமா ராமர் போட்ட இதுதான் அந்த அளவுக்கு வானர சேன ஆஞ்சநேயர்கிட்டையும் சரி குகன்கிட்ட சரி அணில் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கிட்டையும் ஒரு ஒரு லிவிங் பீயிங்கிட்டையும் அவ்வளோ கைண்டாக இருந்தது ஸோ இஸ் எ மேன் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் ராமர் வந்து ராஜவம்சத்தில் பிறந்து ரகுகுலத்தில் அவ்வளோ ராயலாக வளர்ந்தா கூட ரொம்ப சிம்பிள் லைஃப் வனவாசத்தில் இருக்கும் பொழுது காட்டில் வந்து என்ன கிடைக்கிறதோ அது அந்த வச்சுட்டு லைஃப்பை சிம்பிளாக லீட் பண்ணி ஒரு சேலஞ்சிங் லைஃப்பில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்தது அதுதான் ராம் எல்லாத்துலேயுமே ராமல ரோல் மாடலாகவே இருந்து நம்ம வாழலாம் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட் குவாலிட்டிஸ் இருந்தது ராமர்கிட்ட இப்போ ராமரோட குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட என்ன குணம் இருந்து ஒபீடியன்ஸ் வெரி குட் நெக்ஸ்ட் வந்து சீதா பிராட்டி கிட்ட லாயல்டி லாயல்டி இருந்தது மூணாவது வந்து எல்லார்கிட்டயும் கைண்ட்னஸ் கைண்ட்னஸ் இருந்தது
அப்புறம் அவர் காசா இருந்தா கூட சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை. இவ்வளோ இருந்து கூட அந்த தானுன்ற ஈகோ இல்லாம டவுன் டு த எத்தா இருந்து ராஜ்யத்தை அவ்வளோ பரிபாதிரி இல்லாம சிம்பிள் லைஃப் இருந்து அவர் ராஜ்யத்தை ஆண்டார். அதனால தான் ராமராஜ்யம்தான் நல்ல பீரியடு, த பெஸ்ட் பீரியடுன்றது எல்லா ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் ராமருடைய பிறந்த நாளை கொண்டாடும் ராம நாமஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கும். இப்போ ராமன் இருக்கிற சில கோவில்களை பத்தி நம்ம சொல்லலாமா? ராமர் எங்க பிறந்த? அயோத்தியா. வெரி குட். அயோத்தியால பிறந்த ராமர். அதே மாதிரி நாசிக்கில் வந்து பஞ்சவடி இருக்கு, பஞ்சவடி ராமர் டெம்பிள். அடுத்தது பார்த்தோம்னா தெலுங்கானா பத்ராச்சலத்தில், அப்புறம் நம்ம ஒலுவில் வச்சிருக்கோம் கும்பகோணத்தில் ராமசாமி கோவில் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட் கோவில் டெம்பிள்ஸ் இன் இந்தியா. சரியா? அயோத்தியவாசி ராம் 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 தசரத நந்தன ராம், பதித பாவன ஜானகி ஜீவன சீதா மோகன ராம், சீதா மோகன ராம் 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 ஜானகி ஜீவன ராம், பதித பாவன ஜானகி ஜீவன சீதா மோகன ராம். ராகு சகஸ்ரா. இப்போ சின்ன ஸ்மால் ஃபன் ஃபேக்டர், அதாவது ராம இருக்கும் கிருஷ்ணருக்கும் டிஃபரன்சஸ். நீ ராம சொல்ற, ஓகே, நீ ராமரை பத்தி சொல்லு, இவன் கிருஷ்ணரை பத்தி சொல்லட்டும். இப்போ ராமரை பத்தி ராகு நீ என்ன சொல்ல போற? ராமர் வந்து எப்படின்னா டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கலர், பாடி கலர். எஸ், கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு வந்து ப்ளூல. எஸ், கிருஷ்ணருக்கு வந்து ப்ளூ, ராமருக்கு வந்து கிரீன். எஸ், வெரி குட். ராமர் வந்து நல்லா ஒபீடியன், நம்ம பார்த்தோம் ஒபீடியன், லாயல்டி, அப்புறம் கைண்ட்னஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் தான் குணம் ராமரோடது. அவர் டிசிப்ளினா. வெரி குட். சோ நீ ரெண்டு பேரும் சொல்றத வச்சு பார்க்கும்போது ராகவன் தட் இஸ் ராமர்னா ராயல், அண்ட் கிருஷ்ணா இஸ் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் பத்தி ஒரு பாட்டு பார்க்கலாம். Yeah.
ராம நாமத்தினுடைய மகிமையை பற்றி பார்க்கலாம் ராகவ். ராம நாமத்தை சொல்லும்போது சம்சாரம்ன்ற சாகரத்தை கடக்கிறதுக்கு ராம நாமம் வந்து நமக்கு ரொம்ப துணையாக இருக்குமா. ஆக்சுவலாக நம்மளுடைய இறக்கும் தருவாயில் ராமம் மந்திரம் தான் கர்ண மந்திரம்னுவான். யாராவது இறக்குறான்னும் பொழுது அவளுடைய காதில் வந்து ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாளாம். சொல்லும் பொழுது நம்மளுடைய எமன்கிட்டேருந்து நம்ம அந்த பயத்தை போக்கி நம்மளுடைய எம்பெருமானுடைய திருவடியை சேர்றதுக்கு ராமநாமம் நமக்கு எல்லா விதத்துலேயும் உதவுமா. அதுதான் இப்போ வந்து எங்கள் அண்ணன் ராமருடைய பாட்டை கீபோர்ட் மட்டும் வாசி ராம 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 ராம